பண்றீங்க அம்மா அம்மா யார்மா வந்தா யார் உங்க கிளாஸ்க்கு படுத்தனா யாருடைய விஷயம் அவல்ல என்ன கேள்வி கேட்டிட்டு இருக்காமா நான் திவ்யா நான் உன் புருஷன் கூட ஒன்னு சேர விடாம பண்றேன் இந்த பொண்ணோட வாழ்க்கை நானே நாசம் பண்ணனும் நினைப்பேனா நான் திட்டம் போட்டு உங்க ரெண்டு பேரிய பிரிக்கறேன்னு சொல்றம்மா அவர் எதுக்கு இங்க வந்தாரு நம்ம வீடு தான் ஆள் இல்லாத சந்த மட மாதிரி ஆயிடுச்சு யார் வேணாலும் வந்து எப்படி வேணாலும் பேசலாம் அப்பப்பா போதண்டா சாமி இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது அவங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க நம்மள பார்த்தா அவங்களுக்கு எலக்கரமா போச்சா இப்ப கூட வர வழியில அந்த சூர்யா யார் யார் கூட வந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கா மனசு கேக்காம ஃபோன் பண்ணி சொன்னா என்னைய திட்டறாங்க என்ன அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் திட்டட்டும் ஆனா உங்களை சொல்றதுக்கு என்ன மரியாதை இருக்கு அவங்களுக்கே ரைட்ஸ் இல்லடா அந்த ஷாமல யார் இந்தப்பா பாத்து குடி சூடா இருக்கு அத்தை உங்களுக்கு கொண்டு வரட்டுமா எனக்கு வேண்டாம்மா ஷாம் படி நீ காப்பி குடி நீங்க பேசிட்டுங்க நான் உள்ள இருக்கேன் சுற்று சரி சரி உள்ள போய் வாஷ் பண்ணு வாஷ் பேசி நாங்க இருக்கு என்னம்மா யாருக்கு போன் பண்றீங்கம்மா என்னென்னமோ நடக்குது ஆளாளுக்கு வந்து இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போறாங்க சரி காஃபி குடி ஷாம் நீ திவ்யாவை பார்க்க போனியா உனக்கு யார் சொன்னா அப்ப போயிருக்க சரி அங்க என்ன நடந்துச்சு ஒண்ணு இல்லடா டேய் உண்மையை சொல்றா அதான் ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல டேய் இப்போ சொல்ல போறியா இல்லையா சின்ன பாச்சி என்னடா சொன்னாங்க சின்ன பா என்ன பிரச்சனை அத இவங்க கிட்ட கேளுங்கமா எனக்கு நல்லா தெரியும் அவங்க உன்னை எவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ணிருப்பாங்கன்னு என்னையவே யாருன்னு கேட்டவங்க சின்ன பா இதெல்லாம் இல்லமா திவ்யா கிட்ட பேசி புரிய வைக்கலாம் தான் நாங்க போயிருந்தேன் ஆனா அவங்க அம்மா உன்ன அசிங்கம் படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க அதானே டேய் அங்க திவ்யா இல்லடா டேய் இல்லனா இல்லன்னு சொல்லிருக்க வேண்டியதானடா அவங்க அதான்டா சொன்னாங்க சும்மாடா எனக்கு எல்லாம் தெரியும் என்னப்பா இதெல்லாம் நானே எப்படியாவது இத முடிச்சு விடலன்னு பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க நினைக்கிற மாதிரி இது முடியாதுமா அவ மாறவே மாட்டா அவங்க அம்மா அவள மாறவே விட மாட்டாங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுற ஏன் மேல இருக்கிற கோவத்தை எனக்கு பிடிச்சவங்க எல்லார மேலயும் காட்டிட்டு இருக்காங்க
நாளைக்கு உங்க மேல இன்னும் ஜாஸ்தியா காண்பாங்க. அதனால தாங்கவே முடியாது. அவ முழுசா திருந்தி வரதா இருந்தா வரட்டும். ரணா மானா. என்ன நடராஜ்? பெரிய வரதுல பேசிக்கிட்டே. இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசாதப்பா. அம்மா, நான் இப்பவும் சொல்றேன். அவளை வேணா நான் எப்பவும் சொல்ல மாட்டேன். ஆனா இப்படியே விட்டுட்டு போனா அவ சின்ன சின்ன விஷயம்லாம் கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போவா. வாழ்க்கை பூராவும் அவ வீட்டுக்கு போய் சமாதானம் பண்ணது தான் வேலையா வச்சுக்கணுமா? எனக்கும் திவ்யாக்கும் சண்டை வந்தது இந்த தடவை மட்டுமே வந்ததா இருக்கட்டும். இதுக்கப்புறம் அவ்வளவு நாளும் சண்டை போடாம இருக்கணும்னா இதான் ஒரே வழி. நாமளும் கோவப்படுவோம்னு அவங்களுக்கு புரியணும். அதுக்கப்புறம் வரட்டும். அதுக்கப்புறம் வந்தா இங்க இருந்தா போக மாட்டான். இது ரொம்ப தப்பு. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இல்லம்மா, நட்ராஜ் சொல்றது கரெக்ட் தான். நியாயமா இவன் சொன்னதுக்கு நான் கோவப்பட்டிருக்கணும். ஆனா நட்ராஜ் சொல்றதுல ஒரு விஷயம் இருக்குல்ல. என்ன, இப்ப 10 நாள் வர போற திவ்யா 1 மாசம் கழிச்சு வர போறா. ஆனா திரும்ப திவ்யா அவங்க அம்மா வீட்டுக்கு போனா நட்ராஜோட சந்தோஷமா போகணும். இந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு புடிங்கம்மா. இல்லப்பா, அது வந்து தேவையில்லை. அண்ணி ஏமா இப்படி இருக்காங்க? அவங்க இப்படி இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா. இப்படி இல்லாம நடந்துப்பாங்க? ரோட்ல அவங்களை பார்த்துட்டு நான் கூப்பிடுறேன். நானு தெரிஞ்சு அவங்க பாட்டு கார்ல ஏறி போயிட்டே இருக்காங்கம்மா. பாத்தியம்மா, இதான் அவளுடைய திமிரு. இதத்தான் அடக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ, இதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி தான் பேச்சு ஓடிட்டு இருந்திருக்கோ. நாம வேற தேவையில்லாம அதை சொல்லிட்டோமே. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. நீ உள்ள போலாம். Oh,
கேக்குதா? திவ்யா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அவகிட்ட கொஞ்சம் கூடங்களே. திவ்யா இங்க இல்லையா? எங்க? அவங்க அம்மா வீட்டுக்கு போறகா. என்னாச்சு இந்த நேரத்துல? என்ன வீட்ல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இல்ல, ஒண்ணும் இல்ல. பிரபு இன்னும் வீட்டுக்கு வரல. ஐயோ, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, இல்லக. இதுவரைக்கும் நானும் அவரும் சின்னதா கூட சண்டை போட்டதில்ல. சரி, ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சிங்களா? அவருக்கு இன்னைக்கு நைட் ஷிஃப்ட். நான் மார்க்கெட் போறப்போ குளிச்சிட்டு இருந்தாரு. திரும்பி வந்து பார்த்தா வீட்ல இல்ல. சரி, ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போயிருப்பாருன்னு நினைச்சேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆனா வரல. ஃபோனும் கிடைக்கல. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அவருக்கு ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்னங்க இப்படி சொல்றீங்க? என்னப்பா, என்னாச்சு? அது வந்தமா, நிம்மி வீட்டுக்காரர் இன்னும் வீட்டுக்கு வரலையா? அதான் நிம்மி ஃபோன் பண்ணிருக்காங்க. ஐயோ, என்னப்பா சொல்ற? நிம்மி இப்ப தனியா வர்க்கா? ஆமாமா. சரி, நம்ம உடனே அங்க போறப்போ வரணும் சொல்லு. இல்லமா. என்ன பண்ணி? அது நிம்மி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. பயப்படாதமா, நாங்க உடனே வரோம். இப்பவே வரோம். நீ தைரியமா இரு. சரி அத்தை. என்னப்பா, ஏன் இப்படி பாக்குற? அவ ஆதரவு இல்லாத பொண்ணு, தனியா என்ன பண்ணுவா? அதெல்லாம் சரிதாமா. இத வச்சு திவ்யா அம்மா நம்ம கிட்ட சண்டைக்கு வந்தாங்கண்ணா. அதுக்காக நடு ராத்திரியில தனியா அவளை அம்மனு விட சொல்றியா? பாப்பா, போய் ஒரு ஆட்டு பிடிச்சிட்டு போய் பாத்துட்டு வந்துல. வா வா, போல வா குட்டி, கதவு சாத்திக்கோ. சோமு, செம லக்கிடா நீ. மேரேஜ் நடந்துருச்சு, அதனால ஃபர்ஸ்ட் நைட்டை கிராண்டாகவே அரேஞ்ச் பண்ண முடியல. இது கூட எங்கள் அம்மா அவசரத்தில் வாங்கின பூ தான். என்ன பண்ணி, ஏன் எதுவும் பேச மாட்டேன்? என்னை பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஐயோ, என்னங்க எப்படி பேசிட்டீங்க? ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷனில் எனக்கு லைஃப் கொடுத்துருக்கீங்க. நான் இதை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேங்க. அப்படியெல்லாம் சொல்லாத, உனக்காக நான் உயிரே கொடுப்பேன். பண்ணி எப்பவுமே இப்படியே இருப்பீங்களா? சாகுற வரைக்கும். ப்ளீஸ், இப்படி எல்லாம் பேசாதீங்க. கேக்கட்டா? கட்டிக்கட்டா? என்னடாச்சு? கல்யாணமா? வழக்கமாறு. இன்னும் கொஞ்சம் தள்ளி விழுந்திருந்தா என் மேல வந்து விழுந்திருப்பேன். எனக்கு என்ன ஆயிருக்கும்? மா, அத விடுமா. நான் என்ன கனவு கண்டேன்னு நீ கேட்டா அப்படியே பூரிச்சு போயிடுவே. அப்படி என்ன கருமத்தை கண்ட?
நான் எப்படா ஊர்படப் போறேன் எப்படா ஊர்படப் போறேன்னு கேட்டுட்டே இருப்பேன்ல அதுக்கான நேரம் வந்துருச்சு உன் பையன் பணக்கார வீட்டு பொண்ணை மடக்கி கல்யாணம் பண்ண போறான் அந்த பொண்ணு பேரு பனிமலர் சம வசதியான வீடு காரு பங்களா எல்லாம் இருக்கு சொந்தமா கடை கூட வச்சிருக்கா அந்த கடையில உட்காந்துக்கிட்டு நீ கல்லாவை பாத்துக்கலாம் இப்போ கனவுல வந்த கல்யாணம் இன்னும் கொஞ்ச நாள்ல நிஜமாக போகுது மா என்ன நக்கல் பண்றியா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நீ கண்டுக்காம இருக்க மா ஒண்ணதாமா என்னடா இப்ப செஞ்சு வச்சது சாப்பிடுறியா இல்ல பிரிட்ஜ்ல தூக்கி வைக்கவா மா பனிமலர் கல்யாணம் கல்லா பெட்டி பனிமலர் வேண்டாம் சனிமலர் வேண்டாம் எனக்கு என் மருமக மதி இருக்கா அவ போதும் என்னமா என்னாச்சு உனக்கு டேய் இன்னும் 25 கல்யாணம் பண்ணி வச்சாலும் பொளைக்கிற துப்பு உனக்கு இல்ல பெசம் போய் வேலை பாரு போ டேய் என்னடா மொறக்கிற படா என்ன பாக்குற ஏற்கனவே ரஞ்சினின்னு ஒருத்திய கூட்டிட்டு வந்த அவளுக்கு பயந்து நடிக்கிற மாதிரி புடவை இழுத்து இழுத்து போத்தி என் உடம்பெல்லாம் அவிஞ்சு போனதுதான் மிச்சம் சரி போய் தொலைது சொத்து வருதுன்னு பொறுத்துக்கிட்டு இருந்தா அவ என்னைக்கோ எவனையோ காதலிச்சாலாம் அவனை போய் தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்து அவ கூட சேர்த்து விட்டுட்ட கடைசியில அவ மட்டும் இல்ல அவனும் சேர்ந்துகிட்டு நம்ம ரெண்டு பேரையும் அசிங்கப்படுத்தினதான் மிச்சம் இதுக்கப்புறம் ஒருத்தி இங்க வந்து அவளுக்கு நான் சவரணை பண்ணி அவ போன ஜென்மத்துல காதலிச்சவன நீ கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து அவளோட சேர்த்து வச்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செருப்பால் அடிச்சு அதுக்கப்புறம் கதை கேக்குறியா எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அதுக்கு இருக்கவே இருக்கா என் தங்கம் பத்த மருமக மதி என்னமா சொல்ற டேய் இவ மட்டும் என்ன குறைஞ்சவளாடா இவ்வளவு சொத்துக்காரி தான் தா அந்த சர்ஸ் சொன்னா உடனே சொத்து வந்துட போகுது கண்ட கருமாந்திரம் பிடிச்சு உங்களை கும்பிடு போறதை விட என் மருமகளை நம்பி இருந்தா போதும் டேய் என்ன அவன் நல்லபடியா பாத்துப்பாடா இனிமே பனிமலர் பன்னிமலர்னு எங்க சொல்லிட்டு வந்த சங்க புடிச்சு கடிச்சு வச்சிருவோம் சொல்லிட்டு அழுகிறான்ல உன்ன மாதிரி என்ன கன்றாவி கனவு கண்ணு தொலைஞ்சானோ அவன் அம்மா ஆகுது அம்மா ஆகுது வாடா வாடா உப்பேன் ஏதோ கேவலமான கனவு கண்டான் செருப்பால அடிக்கலான்னு பார்த்தேன் பாட்டி வேண்டான்னு விட்டுட்டேன் இரு இரு உங்க அம்மா இப்ப வந்துருவா என்ன உங்க அம்மா வர நேரமாச்சு அம்மா வந்தோடனே பாத்தியா நான் சொன்னேன்ல வா மதி வா இப்பதான் அம்மா வந்துருவாங்கன்னு இவங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் உனக்கு ஆயுசு 100 மதி என்னம்மா என்னாச்சு ஒண்ணும் இல்ல அத்தா நின்னுட்டே இருந்தேன் காலெல்லாம் வலிக்குது ஐயோ இந்தடா புறா இவனா கால காட்டுமா நான் புடிச்சிடுறேன் ஐயோ குடுமா அத்தை என்ன பண்றீங்க விடுங்க என்னத்த நீங்க இதுல என்னமா இருக்கு இந்த குடும்பத்துக்காக நீ உழைக்கிற உனக்காக இத நான் செய்யறதுல என்னமா தப்பு இருக்கு சும்மா இருங்க அத்தை மதி நீ எதுக்குமா கடந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க நீ பாரு நீ முதலாளி 6 மணிக்கு மேல கிளம்பி நேரா வீட்டுக்கு வந்துட வேண்டியதானே அதான் வேலைக்கு ஒரு பொண்ணு வச்சிருக்கே அவ பேர் என்ன அப்சாராவோ குப்சாராவோ அவளை பாத்துக்க சொல்ல வேண்டியதானே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தா சரி சரிமா நீ போய் கைகால் முஞ்சி கழுவிட்டு வா நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் போ என்னங்க சொல்லு மதி பார்லருக்கு வந்த ஒரு கஸ்டமர் இந்த பாக்ஸ விட்டுட்டு போயிட்டாங்க காலையில போற வழியில இத கொஞ்சம் கொடுத்துட்டு போயிடுறீங்களா அது வந்து டேய் என்னடா வந்து போய் அத கொண்டாமா கொண்டா புடுறா புடி இத காலையில கொண்டு போய் குடுக்குற நீ போமா போ என்னமா இப்படி மாறிட்ட டேய் உன்ன புள்ளையா பெத்ததுக்கு வேற எப்படி இருக்க முடியும்